வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பவித்ரன் பேசுறேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்க, வீட்டுல சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உலகமே பயந்துட்டு இருக்க இந்த கொரோனா வைரஸ் பத்தி தான் பேச போறேன். உலகம் ஃபுல்லா 225 கண்ட்ரிஸ் பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஆனா இதுவரைக்கும் 1 கேசஸ், அதாவது 0 கேசஸ் இருக்கிற சில கண்ட்ரிஸ் இருக்குங்க. சோ ஏப்ரல் 19th வரைக்கும் கணக்கு எடுத்ததுல பாத்தீங்கன்னா, இன்னும் 15 கண்ட்ரிஸ்ல கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகவே இல்லை. அந்த கண்ட்ரிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏசியாலே 3 கண்ட்ரிஸ் இருக்கு, ஆப்பிரிக்கால 2 கண்ட்ரி இருக்கு, அண்ட் ஓசியானால 10 கண்ட்ரி இருக்கு. அது என்னென்ன கண்ட்ரிஸ் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏசியால இருக்க அந்த 3 கண்ட்ரி என்னன்னு பாக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த் கொரியா. நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நார்த் கொரியா சைனாவோட பார்டர்ல இருக்குங்க. ஸோ அப்படி இருந்து கூட இங்க 1 கேசஸ் கூட வராதது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை உண்டாக்குது. பாப்புலேஷன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, 2,57,78,816 பேர். ரெண்டாவது கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தஜிகிஸ்தான். இந்த தஜிகிஸ்தான் வந்து சென்ட்ரல் ஏசியாவில் இருக்கு. இதை சுற்றி இந்த பக்கம் உஸ்பெகிஸ்தான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அண்ட் இந்த கண்ட்ரியும் சைனாவோட பார்டரில் இருக்குங்க. ஸோ இங்கேயும் ஒருத்தருக்கு கூட இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகலைன்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. மூணாவது கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்க்மெனிஸ்தான். ஸோ இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கண்ட்ரி லெசோத்தோ. இந்த கண்ட்ரி வந்து ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருக்கு. இந்த கண்ட்ரியில பாப்புலேஷனே 21,42,429 பேர் தாங்க. ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோமோரஸ். இந்த கண்ட்ரியும் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல இருக்க கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில பாப்புலேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 869,601 பேர் தாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலமோன் ஐலண்ட்ஸ். இது வந்து ஓஷியன் காண்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இங்க பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 686,884 பேர் தாங்க இருக்காங்க. ஓகே, நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனுவாட்டு. இது ஓஷியானா காண்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி ஒரு சின்ன கண்ட்ரி தான். இங்க மொத்தமே 307,145 பேர் தான். ஓகே, எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவா. இதுவும் ஒரு ஓஷியானா காண்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இதுவும் ஒரு சின்ன கண்ட்ரி தாங்க. இங்க பாப்புலேஷன் மொத்தமே 198,413 பேர் தாங்க. ஓகே, நம்ம ஒன்பதாவது பார்க்க போற கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரிபாட்டி. இதுவும் ஓசியானா காண்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி தான். இங்க மொத்த பாப்புலேஷனே 119,451 பேர் தான். ஓகே, நம்ம பத்தாவது பார்க்க போற கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைக்ரோனேஷியா. இதுவும் ஓசியானா காண்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இந்த மைக்ரோனேஷியால பாப்புலேஷன் மொத்தமே 115,030 பேர் தாங்க. ஓகே, நம்ம 16வதா பார்க்க போற கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டோங்கா. இதுவும் ஓசியானா காண்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில மொத்த பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 105,695 பேர். ஓகே, நம்ம 12வதா பார்க்க போற கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் ஐலண்ட்ஸ். இதுவும் ஓசியானா காண்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில மொத்தமாகவே 59,199 பேர் தாங்க இருக்காங்க. ஓகே, நம்ம 13வதா பார்க்க போற கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பலாவ். இதுவும் ஒரு ஓசியானா காண்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி ரொம்ப சின்ன கண்ட்ரிங்க. இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா, 18,094 பேர் தாங்க. ஓகே, 14வதா நம்ம பார்க்க போற கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டுவாலு.
இதுவும் ஓசியானா கான்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரில பாப்புலேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 11,793 பேர் தாங்க. ஓகே, 15வதா நம்ம பார்க்க போற கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா நாரு. இதுவும் ஓசியானா கான்டினென்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரில மொத்தமே மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 10,823 பேர் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ உங்களுக்கும் இந்த 15 கண்ட்ரியை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.